ஐயா வணக்கம். வணக்கம். 1938 வருடம் தமிழ்நாடு தமிழர்கள் என்கின்ற முழக்கம் தமிழ்நாட்டில் எழுப்பப்பட்டது. அந்த முழக்கத்தை ஈவேரா பெரியார் எழுப்பவில்லை, நாவலர் சோமசுந்தர பாரதியார் தான் எழுப்பியதாக உங்களுடைய நூலில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. எதை ஆதாரமாக வைத்து அவர் அப்படி கூறியதாக நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்க? 1938 ஆண்டுகளில் வந்து தமிழகத்தில் நடைபெற்ற அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழர்கள் தமிழர்களுக்காக நடைபெற்ற அந்த போராட்டம். அந்த போராட்டத்தில் வந்து முன்னின்று நடத்தியவர்கள் எல்லாருமே, ஏறக்குறைய எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாருமே தமிழர்கள் தான். அந்த தமிழர்களெல்லாம் ஒன்று கூடி இந்தி திணிப்பை எதிர்ப்பது மட்டும் நமக்கு போதாது, தமிழை பாதுகாப்பதும் நம்முடைய ஒரு கடமையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டாங்க. அப்படி அவர்கள் செயல்பட்ட போது அந்த சென்னை மாகாணத்தில் தமிழர்களை தவிர தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள்லாம் இருந்தாங்க. இவங்க யாருமே அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. தமிழர்கள் தங்களுடைய மொழியை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்தியை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினார்கள். அப்பொழுது அதே காலகட்டத்தில் தமிழர்களிடமிருந்து தமிழர்களுக்கு எதிர்ப்பாக தெலுங்கு சார்ந்த மக்கள், தெலுங்கு மக்கள் எல்லாம் வந்து ஆந்திரா பிரிக்கப்பட வேண்டும், தெலுங்கு மக்கள் பகுதிகள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அவர்கள் நடத்தி வந்தார்கள். எனவே தெலுங்கர்களிடமிருந்து தமிழர்களையும் தமிழ் பகுதியை காப்பதற்கும் ஒரு இணைந்த போராட்டமாகத்தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்பொழுது நடைபெற்றது. அதை முன்னின்று நடத்தியவர்கள் நான் சொன்னது போல் தமிழர்கள் தான். அப்படி தமிழர்களெல்லாம் சேர்ந்து அந்த நடத்திய அந்த போராட்டத்தில் நாவலர் சோமசுந்தர பாரதியார் 1937 ஆண்டு அக்டோபர் மாதமே தமிழ்நாடு தமிழருக்கே என்ற கருத்தை வலியுறுத்தி அவர் கூற தொடங்கினார். அது பல்வேறு இந்திய எதிர்ப்பு போராட்டங்களிலும் ஊர்வலத்திலும் பொதுக்கூட்டத்திலும் அது எழுப்பப்பட்டது. அதற்கு பின்னர் 1938 செப்டம்பர் மாதம் 11 சென்னை கடற்கரையில் நடைபெற்ற மாபெரும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலையும் அந்த குரல் எழுப்பப்பட்டது. அப்போது எழுப்பியவர்களும் அறமலை அடிகளும் நாவலர் சோமசுந்தர பாரதியார் தான் சொன்னார்களே தவிர, ஈவேரா என்கிற பெரியார் அந்த கருத்தை முழக்கத்தை அந்த கூட்டத்தில் கூட வைக்கவில்லை. அந்த கூட்டத்தில் கூட அவர் முன்வைத்தது எல்லாம் தென்னிந்தியாவை பிரித்து அதை ஆங்கிலேயர்களுக்கு ஒரு அடிமைப்பட்ட ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் அந்த கூட்டத்திலும் அவர் முன்வைத்தார். எனவே தமிழ்நாடு தமிழர்கே என்ற முழக்கத்தை ஈவேரா என்கிற பெரியார் தான் முதலில் வைத்தார் என்ற கருத்தை திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு மறைமுகமாக திணித்து வருகிறார்கள். அது திணித்து வந்தது ஓரளவு இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஈவேரா என்கிற பெரியார் தான் ஏதோ இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியது என்பது போலவும், அவர்தான் முதல் முதலிலே தமிழ்நாடு தமிழருக்கு என்ற குரலை முன்வைத்தது போன்ற தோற்றத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்தவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார் தான். அது 1938 செப்டம்பர் 11 அல்ல, 1937 அக்டோபர் மாத துவங்கி நடைபெற்ற எல்லா இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலும் முன்வைக்கப்பட்ட ஒரு குரல், தமிழர்களுக்காக தமிழர்களால் தமிழர்களுடைய தலைவராக அன்றைக்கு முன்னின்று இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்திய நாவலர் சோமசுந்தர பாரதியாரால் முன்வைக்கப்பட்ட முழக்கம்தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கம். சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு தமிழருக்கு என்ற நூலில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. 1938 வருடம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து நடந்தது என்று. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அன்றைக்கி நாவல சோமசுந்தர பாரதியார் சொன்னதாக இந்த கருத்து வச்சுருக்கீங்க. ஆனால் திராவிட கட்சிகள், நீதி கட்சிக்கு பிறகு திராவிட கட்சிகள் இயங்கி வளர்ந்த காலம் அது. அன்றைக்கி பெரியார் சொன்னதாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் நாவல சோமசுந்தர பாரதியார் சொன்னதாக நீங்கள் முன் வச்சு சொல்லும்பொழுது, அவர் அந்த காலகட்டத்தில் அந்த போராட்டத்தில் எதை முன்வைத்து, அவர் எதை அடிப்படையாக முன்வைத்து இந்த போராட்டத்தில் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 1918 காந்தியடிகள் வந்து நிர்மாண திட்டம் என்ற பெயரில் இந்தியை வந்து கட்டாயப்படமாக்க வேண்டும், இந்தியை வந்து இந்தி இல்லாத பிற பகுதிகளெல்லாம் வந்து அது கற்றுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னபோது அதை வந்து ஏற்றுக்கொண்டு ஈவேரா என்கிற பெரியார் தான் 1918 ஈரோட்டில் முதல் முதலாக இந்தி பயிற்சி வகுப்புகளை வந்து துவங்கினார். அப்படி அந்த இந்தி பயிற்சி வகுப்பில் படித்தவர்கள் தான் பின்னால் வந்து மிக அதிகமான பேர் இந்திய ஆசிரியர்களாக தமிழ்நாட்டில் வந்து அவர்கள் வந்து செயல்பட்டார்கள். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், தமிழர்கள் வந்து தான் முதல் முதல்ல வந்து இந்த சென்னை மாகாணத்தில் வந்து இந்தியை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் வந்து என்ன அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா, இந்தி என்பது தமிழர்கள் மீது திணிக்கப்பட்டால்
அது ஏதோ இன்னொரு மொழியை வந்து தமிழ்லையும் திணிப்பதாக மட்டும் கருதவில்லை. தமிழ் அழிந்து போகும், தமிழ் பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் வந்து அழிந்து போக விடும். இதற்கு முன்பே ஆங்கிலத்தினுடைய காரணமாக மிகப்பெரிய அளவில் தமிழ் என்பது அழிந்து பெற்று கொண்டு இருக்கிறது. மேலும் இன்னொரு மொழியை வந்து தமிழர்கள் மீது திணித்தால் தமிழ் தனது சமூக பண்பாட்டு தலங்களிலே தன்னுடைய இடத்தை இழந்துவிட நேரிடும். அது மட்டுமில்லாமல் அதன் மூலம் தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அதிகாரமெல்லாம் ஆளுமையெல்லாம் இல்லாமல் போயிடும் என்ற காரணத்தினால தான் தமிழர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அது இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பதை விட ஒரு தமிழ் காப்பு போராட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவில் வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ் சொல்லாக்க மாநாடு நடைபெற்றது. அகராதிகள்லாம் வர வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்றது. அப்புறம் தமிழ் பல்கலைக்கழகம் வர வேண்டும் என்ற ஒரு போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் வந்து தமிழ் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்ய வேண்டும் என்ற அளவில் போராட்டம் நடைபெற்றது. அத்துணை தமிழர்களும் தமிழை வந்து ஒரு பாடமாக எடுத்து படிக்க வேண்டும் அளவில் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு எங்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் ஒரு பகுதியாக எடுத்துச் செல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, நான் முன்பே சொன்னது போல் ஆந்திராவிலையும் சென்னை மாகாணத்தில் அன்றைக்கு இருந்த தெலுங்கு பகுதிகளிலும் நடைபெற்ற ஒரு போராட்டம் தமிழர்களுக்கு எதிர்ப்பான ஒரு போராட்டம். அது மட்டுமல்லாமல் தமிழ் பகுதிகளையெல்லாம் இணைத்து ஒரு தெலுங்கு தேசத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை 1909 துவங்கி அன்றைக்கு சென்னை மாகாணத்திலே தெலுங்குகள் நடத்தி வந்தார்கள். அவர்கள் கேட்ட மிகப்பெரிய பகுதிகளெல்லாம் எதை எதை என்று கேட்டால், அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் இருந்த தமிழ் பேசும் பகுதிகள் பெரும்பான்மையான பகுதிகளை இணைத்து ஒரு தெலுங்கு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற போராட்டத்தை நடத்தினார்கள். எனவே இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் ஒரு பகுதியாக தான் அன்றைக்கு தமிழை காக்க வேண்டும், தமிழ் பகுதிகளை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு முத்தாய்ப்பாக எழுந்த முழக்கம்தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கம் என்பது நாம் வந்து தெரிவிக்கப்பட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாங்க ஐயா. அப்படி பார்க்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்த தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் சென்னை மாகாணத்தில் பல மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தெலுங்கு, கன்னடம், மலையாளம், எத்தனையோ மொழி பேசுகிறவர்கள் இருந்தாங்க. அன்னைக்கு இவங்க வந்து அந்த மொழிக்காக வந்து இவர்கள் ஏன் முன்னாடி வரல? இப்போ தமிழுக்காக மட்டும் கிடையாது, மற்ற மொழிகளுக்காகவும் இவர்கள் ஏன் முன்னாடி வந்து ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு அவர்கள் அன்று ஆயத்தப்படவில்லை? இது அடிப்படை காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் மட்டும்தான் ஆரியர்களுக்கு ஆரியர்களிடமிருந்து வேறுபட்ட ஒரு சிந்தனை. சமஸ்கிருத மொழியிலிருந்து தனியாக ஆளுமையுடன் ஒரு செயல்படுபாட்டு முறைமையை கொண்ட ஒரு இயக்க ஒரு மொழியை தமிழர்கள் மட்டுமே வைத்திருந்தார்கள். தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ பேசக்கூடியவர்கள் வந்து அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் வந்து தமிழர்களுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் இருந்து தெலுங்கர்கள் ஏறக்குறைய இணையான அளவு இருந்தாங்க. அதற்கு அடுத்தது கன்னடர்கள் மிகச்சிறிய அளவில் இருந்தாங்க. அதற்கும் மிகச்சிறிய அளவில் மலையாளிகள் இருந்தாங்க. மலையாளிகள் கன்னடர்களை விட தெலுங்கர்கள் தான் அன்றைக்கு வந்து தமிழர்களுக்கு இணையாக இருந்தார்கள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் அந்த போராட்டத்தில் ஏன் நடத்தவில்லை என்றால், தெலுங்கு ஏறக்குறைய சமஸ்கிருதத்தோடு இரண்டரை கலந்துவிட்ட ஒரு மொழி. அது தெலுங்கு மொழியில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத அந்த வார்த்தைகளை அந்த சமய கோட்பாடுகளையெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அந்த இலக்கியத்தில் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. மிச்சம் இருக்கிறது ஒரு காட்டுமிராண்டி மொழி தான் தெலுங்கில் இருக்கும். எனவே அவர்களை பொறுத்தவரை அவர்கள் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில் இந்த தயக்கமும் அவர்களுக்கு இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு தெலுங்கு மொழி முழுமையாக இருக்கும்போது அந்த சமஸ்கிருதத்தை ஒட்டி இணையாக இருக்கக்கூடிய இந்தி மொழியை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு எந்த தடையும் கிடையாது. எனவே தான் வந்து அன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள்லாம் இருந்தாலும் கூட தமிழர்கள் மட்டுமே தங்களுடைய மொழி இந்தி ஆதிக்கத்தினால இந்தியினுடைய கட்டாயத்தினால் அழிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று கருதினார்கள். ஆனால் அந்த வாய்ப்பு அந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய அந்த கட்டாயம் தெலுங்கர்களுக்கோ கன்னடர்களுக்கோ மலையாளிகளுக்கோ அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் இல்லை. அதனால தான் அன்றைக்கு நடைபெற்ற சென்னை மாகாணத்தில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழர்களும் தமிழை நேசிக்கக்கூடிய தமிழ் இன தலைவர்கள் மட்டுமே கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் மட்டும் நடத்தலை, தமிழர்களுக்கு முழு உரிமையும் கிடைக்கக்கூடிய ஒரு பரிபூரண ஒரு சுதந்திர தமிழ்நாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை அன்றைக்கு அவர்கள் நடத்தினார்கள். அதற்காக அவர்கள் முன்வைத்த முழக்கம்தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற அந்த முழக்கம்.